தரிசித்தை நோக்கி வருகிறார். தில்லைக்கு முன்பு அவர் தரிசித்த தலம் எதுனா திருமாணிக்குழி. ஏதை நினைவுபடுத்துகிறேன் என்றால், அங்குதான் நாரணன் வாமனாய் வந்து மாபலியிடம் மூன்றடி மண் கட்ட தலம். அதனால்தான் மாணின்னா குள்ளம்னு அர்த்தம். தமிழ்ல குறளன் மாணின்னு சொன்னா ஆண்டாள் பாடுவா மாணி குறளோனேன் என்று பாடுவான். ஆகவே மாணி என்றால் அளவிலே குறைந்த படிவு உடையவன் அர்த்தம். அந்த இடத்துல திருமால் வாமனாய் வந்து மாபலியிடம் மூன்று அடி மண் கோட்டு மாபலியினுடைய இந்திர பதவியினது ஆசையை முற்றிலுமாக நிராகரித்தான். அந்த தலத்தை வணங்கிவிட்டு சங்கணவன் வழிபட்ட திருமாணி குழி அணைந்தார். வாமனாய் மண்ணிறந்த சங்கணவன் வழிபட்ட திருமாணி குழி அணைந்தார். அந்த இடத்துல மாணிக்குழியிலதான் வாமனாய் வந்த நாரணன் சிவபெருமானை வழிபட்டார். அந்த தலத்தை தாண்டி கொண்டு சிதம்பரம் நோக்கி வருகிறார். இன்னமும் மன்னிக்கணும், சுந்தரரால் சொல்லப்படுவதற்குண்டான தலங்கள் இன்னமும் இருக்கின்றன. அதாவது ஒரு காலத்துல பள்ளி கல்லூரிகள்ல படிச்ச காலத்துல இந்த மாதிரி சிவத்தலங்களை தேடி தேடி பார்த்து வழிபட்டது உண்டு. அதனால அந்த தலங்கள் எல்லாம் இன்னமும் இருக்கின்றன. பல தலங்கள் சிதலாகி போய்விட்டன. சில ஊர்கள்ல அது போன்றதாகிய தலம் இருக்கின்றது என்பதே ஊர் மக்களுக்கே தெரியாது. இதையெல்லாம் நம்ம மீண்டும் ஒரு பெரிய அளவுல ஒரு என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எனக்கு அதுல வெற்றி பெறுவோம்னு தோன்றல. ஏனென்றால் உலகம் அவ்வாறு ஏதாயிலும் ஒரு புதியதோர் புரட்சி ஏற்படும். மீட்டுருவாக்கம் என்பது போல் இந்த ரெஸ்டோரேஷன் அப்படின்ற மாதிரி நாம் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய வழிபாட்டிற்கு உரியதாகிய இறை படிமங்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் கோவில்களையும் மீண்டும் பாதுகாத்து அமைய வேண்டும்ன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். இல்லைன்னா கட்டம் அது இன்றைக்கு மன்னிக்கணும், யாரு எவ்வாறு எண்ணினாலும் தவறில்லை. அரசானது அனைவரும் கோவில்கள்ல சென்று வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பது போல யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம். அது எவ்வளவு தவறான ஒரு சித்தாந்தம் யாருக்குமே புரியல. இந்த அரசுக்கு அறிவுரை சொல்லுவதற்கு யாரும் இல்ல, சொல்லுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல இருக்கிறார்களோ தெரியல. இது பெரிய அளவுல சமூகத்துல சிக்கலை உண்டு பண்ண போகுது. இதுதான் பெரிய சிக்கல். அதனால போகட்டும். அடுத்த பாட்டு, பரம்பொருளை பணிந்து தாழ் பரவி போய் பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணை நகரை வணங்கின் வணங்கி வணங்கினர் வன் தமிழ் பாடி நரம்புடைய யாழ் ஒலி முழவின் நாத ஒலி வேத ஒலி அறம்பெயர்தம் கீத ஒலி அறாத்தில்லை மருங்கணைந்தார். பரம்பொருளை பணிந்து திருமாணிக்குழியிலே விற்றிருக்கக்கூடிய சிவபெருமானினது திருவடிகளிலே விழுந்து வணங்கி பரவி, பரவி என்றால் பாராட்டுதல் போற்றுதல், போய் பணிந்து இறைவனை பாராட்டியும் புகழ்ந்து பதிகம் பாடி அவரது திருவடியிலே சென்று பணிந்து வணங்கி அவருக்கு வரம் தருவான் திணை நகரை. அதாவது யாரெல்லாம் சென்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வரம் தந்தருளும் பெருமானவன். பணிந்தவர்க்கு வனம் தருவான். யாரெல்லாம் திருமாணி குழியிலே சென்று அங்குள்ள இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வரம் தருவான். திணை நகரை வணங்கினர், அப்படிப்பட்ட அருள் பெற்றுள்ள ஆற்றல் உடைய அந்த நகரை திருத்திணை என்கின்ற நகரை வணங்கி, அந்த வணங்கின அந்த நகரில் உள்ள இறைவனை வணங்கி வன் தமிழ் பாடி அந்த இறைவனை முன்னிறுத்தி வளமான பதிகத்தை பாடினார். அந்த பதிகம்தான் நீரு தாங்கிய என தொடங்கும் திருப்பதி. நீரு தாங்கிய மேனின் தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தை பாடி வன் தமிழ் பாடி நரம்பு நரம்புடையாள் ஒலி முழவின் நன்கு முறுக்கேற்று கட்டப்பட்ட நரம்புகளினால் செய்யப்பட்ட யாழினது ஒலியும் அந்த யாழினது ஒலிக்கு ஏற்றாற்போல் இணைந்து கேட்கக்கூடிய
முழவினது ஒலியும் இந்த இரண்டுமாக இணைந்து உருவாகக்கூடிய நாத ஒலியும் அந்தணர்களால் இடைவிடாது சொல்லப்படக்கூடிய வேத ஒலியும் அறம்பெயர்த்தம் கீத ஒலியும் அனுதினமும் வான் உலகத்திலிருந்து வந்து வழிபடுவதற்குரிய தெய்வலோக பெண்களினால் எழுப்பப்படக்கூடிய கீதத்தின் ஒலி பாடலின் ஒலியுமாய் நிறைந்திருக்கக்கூடிய அராத்தில்லை இவைகளிலே எக்காலத்தும் குறைவுபடாது இல்லை. அராத்தில்லைன்னா நீங்காத அர்த்தம். இந்த மாதிரி மங்களமான ஒலிகள் என்றென்றும் நிரந்தரமாக கட்ட வண்ணம் இருக்கக்கூடிய தில்லையினுடைய எல்லை அதனுடைய புறநகர் பகுதியில மருங்கணைந்தார் சென்று சேர்ந்தார். தில்லையினுடைய ஊரினது புறப்பகுதிக்கு வந்து நின்றார் நம்பி ஆரூரர் என்கின்ற சுந்தரர். இனி தில்லையினுடைய வர்ணனை தொடங்குகிறோம். எப்படிப்பட்ட தில்லை என்ன கொஞ்சம் நினைவு பண்ணி பாருங்கள். எல்லா அடியவர்களும் தில்லையை முன்னிறுத்துகிறார்கள். என்ன காரணம்? இதுக்கு கொஞ்சம் வரலாற தெரிந்தால் தில்லைக்கு ஏன் மிக பெரிய அளவிலே இன்றியமையாத ஒரு சிறப்பிடத்தை அடியவர்கள் குறிப்பாக சிவ அடியவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரே காரணம் தான், ஐந்தாம் நூற்றாண்டுல பக்தி இயக்கம் தோன்றிய காலகட்டத்துல கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். பக்தி இயக்கம் தோன்றிய காலகட்டத்துல சிவனாருக்கு ஏதாகிலும் ஓர் உருவம் கொடுத்தாக வேண்டும் என்கின்ற தேவை ஏற்படுகிறது. அதுவரைக்கும் சிவனாரை லிங்க வடிவில் தான் எல்லோரும் வழிபட்டிருந்தார்கள். ஒன்று ஆகவே சிவனாரை இந்த அரு உருவ வழிபாட்டு முறையிலே முதன்மைப்படுத்தி மனம் தோய்ந்து வழிபடுவதற்கு உண்டான இடர்பாடு தோன்றிய காலத்துல சிவனுக்கு ஒரு முழுமையுமான ஓர் மானுட நிலை சார்ந்த உருவத்தை கொடுக்கணும்ன்ற முடிவுக்கு வருகிறார்கள். முதல் நிலை. இரண்டாவது, அவ்வாறு கொடுக்கப்படக்கூடிய இறைவன் வடிவத்தை பெறக்கூடிய இறைவன் அன்று சைவத்தினுடைய உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய எல்லா பிரிவினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கணும். அன்றைக்கு சைவத்துல எட்டு பெரும் பிரிவுகள் இருந்தன. பாசுபதம் இருந்தது, காபாலினிகம் இருந்தது, மாவிரதியம் இருந்தது, காளாமுகம் இருந்தது. இது மாதிரி எட்டு விதமான பிரிவுகள் இருந்தது. இந்த எட்டு பிரிவுகள்ல இருக்கக்கூடியவர்களும் இந்த புதியதாக உருவாக்கப்பட்ட அமைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முதல் சிக்கல். அதுகாரும் இறைவனுக்கு உரியதாகிய ஒரு பொதுவான தலத்தை இவர்கள் உருவாக்க வேண்டும். சைவத்துல இறைவனுக்கு என்று ஒரு பொதுவான ஒரு தலத்தை இவர்கள் உருவாக்கவில்லை. இது பெரிய சிக்கல். இப்போ வைணவத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு கோவில் என்றால் அரங்கம் தான், வேற மாற்று சிந்தனையே கிடையாது. மலை என்றால் திருமலை தான், வேற விதமான சிந்தைக்கே போக மாட்டார். அதே காலகட்டத்துல தமிழ்ல குறிப்பா சைவத்தினுக்கு தனித்ததோர் ஒரு தலம் சிவனுக்கு என்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுல உருவாக்கப்படலை என்பது உண்மை. அதனாலதான் அவர்கள் தில்லையை உருவாக்கினார். தில்லை என்கின்ற நகர சிவனுக்கு உரிய தலமாக உருவாக்கி அதுதான் எல்லா சைவ அடியவர்களினுடைய நோக்கமாக வாழ்நாளிலே அந்த தில்லைக்கு ஒரு முறையாக்கிலும் சென்று வந்து அங்குள்ள இறைவனை வணங்குதலும் துதித்தலும் அடிப்படையான கடமைன்னு வகுத்தார். அதனாலதான் தேவாரங்கள்ல பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு அடியவரும் தில்லை என்ற பெயர்லயே அந்த பதிகத்தை பாடியிருக்க மாட்டார். கோவில் என்ற தலைப்பின் குழாகத்தான் பாடியிருக்கார். மூவர் தேவாரத்திலும் தில்லை என்ற சொல்லை கொண்டு பாடுவதில்லை, கோவில் பாடியதுன்னு தான் சொல்லுவார். ஏனென்றால் அவர்கள் மூலமாக இந்த தில்லையம்பதி சைவத்தினுக்கு உரிய தலைமை கோவிலாக உருவகிக்கப்படுத்தப்பட்டது. அன்று தொட்டு கோவில் என்றால் தில்லையை தவிர வேறு எதையும் அவர்கள் மனத்திலே கொள்ளுவதில்லை. ஆகவே அந்த தில்லையை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் விரிவாகவும் மிக பெரிய அளவிலே அந்த நகரினது பெருமையை சொல்லக்கூடிய அளவுல பேசி 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 இந்த தில்லையை சைவர்கள் மனதுல இது தங்களினுடைய கோவில் என்றும் தங்கள் வாழ்நாளிலே ஒரு முறையாவது தில்லையம்பதிக்கு சென்று அங்குள்ள ஆடல் வல்லானை
கண்டு வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையை ஏற்படுத்தினார். இதெல்லாம் சரியா தவறான ஆராய்ச்சி நோக்கில பார்த்தீர்கள் என்றால் ஆராய்ச்சி சொல்லக்கூடிய முடிவு இருக்கு. இது உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி வரைக்கும் தில்லை என்ற ஒன்று பற்றிய சிந்தனை யாருக்கு கிடையாது. பின்னர் அதற்கு பிறகு அங்க நடராஜரினுடைய உருவத்தை கொண்டு வந்து வைத்து இதுதான் வழிபடுவதற்கு உண்டான இறை படிவம் சொல்ல நிலை வந்தவுடனே அப்புறம் நடராஜரை பத்தின பல்வேறு விதமான சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டது. ஹி இஸ் ரெப்ரசன்டேட்டிங் தி காஸ்மிக் டான்ஸ், ஒரு கொள்கை. இதுக்கு ஆனந்தகுமாரசாமி போன்றவர்கள் எல்லாம் பெரிய அளவுல நூல் எழுதினார். அதே போல இயல்பியல் அறிஞராக டாவோ பிசிக்ஸ்ல வந்து இதை பெரும் அளவுல காஸ்மிக் ரெப்ரசன்டேஷன் ஆட்டம் மூமெண்ட் மாதிரிதான் சிவனுடைய மூமெண்ட் இருக்கு. அடுத்த அடுத்த படிநிலைக்கு எங்க போனார்கள், உலகத்தினுடைய மையப்புள்ளி அவருடைய திருவடி இருக்கக்கூடிய இடம். இவைகள் எல்லாம் பின்னர் சொல்லப்பட்டவைகள். எது ஒன்றும் இது உருவாக்கப்பட்ட காலத்துல இப்படித்தான் இருந்தது என்ற நோக்கில் உருவாக்கப்படல. அன்றைக்கு தேவை சைவர்கள் அனைவரும் சென்று வணங்க ஒரு பொதுவான வழிபாட்டு தலம் மிக பெரியதாகிய பெருமையோடு இருக்க வேண்டும். அதற்காக தில்லையை உருவாக்கினார். இதுதான் அடிப்படை. இதை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும் நாம். இதனால ஒன்றும் தவறு இல்லை, எதுவுமே தவறு இல்லை. ஏனென்றால் ஒரு மதமானது தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழல்ல தனக்கு உரியதாகிய ஒரு இடத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு முயற்சிக்கும், தவிர்க்க முடியாது. நீங்க மயிலாடுதுறைக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுவார்கள், ஆயவரமானாலும் மாயவர் ஆகாது. அது இன்னமும் என்ன பெருமளவில் அந்தந்த தலத்தினுடைய பெருமையை சொல்லுவார்கள். மயிலாடுதுறையை சொல்லும் போது பிற தேசங்களில் பிற நாடுகளில் பிற நகரங்களில் ஏதாகிலும் நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றால் அந்த தவறுனுக்கு உண்டான பிராய சித்தத்தை புண்ணிய நகரத்திலே பெற்றுவிடலாம். புண்ணிய நகரத்துல ஏதாகிலும் தவறு செய்து விட்டீர்கள் என்றால் அதற்குண்டான பிராய சித்தத்தை காசியில பெற்றுவிடலாம். காசியில் ஏதாகிலும் தவறு செய்தீர்கள் என்றால் அந்த காசியில் செய்த தவறுக்கு உண்டான பிராய சித்தத்தை நீங்கள் மயிலாடுதுறையிலே செய்து. எதற்கு இவ்வாறெல்லாம் சொல்லப்படுகிறது? ஒரு நகரத்தின் கண் இருக்கக்கூடிய இறை படிமோ, அந்த நகரத்தின் கண் இருக்கக்கூடிய தீர்த்தம், இவைகளினுடைய மேலான உயர்வை எடுத்து சொல்லுவதற்கு இது போன்றதாகிய புராணம் சார்ந்த கதைகளை எழுத வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதாவது ஒரு கோவில்னு சொன்ன கோவிலுக்கு மூன்று அடிப்படையான தேவைகள் அப்படின்னாரு, மூர்த்தம், தீர்த்தம், ஸ்தலம் என்று. இந்த மூன்றுல ஏதாகிலும் ஒன்று விசேஷமா இருக்கும். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தம், விசேஷம், இதுல ஏதாகிலும் ஒன்று விசேஷமாக இருந்தால் அந்த இடத்தினுக்கு மிக பெரியதாகிய பெருமை கிடைச்சிடும். இப்ப தில்லை என்கின்ற தலத்துக்கு விசேஷம் இல்லை, அங்க நடராஜர் என்கின்ற மூர்த்தம் விசேஷம். அதுதான் முக்கியம். ஏதாக சில ஊர்களில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்தம் விசேஷமா இருக்கும். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு ஏதாவது ஒரு தெய்வத்தன்மை உடையதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னென்ன தெய்வங்கள் எல்லாம் இங்கு வந்து குளித்து தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொண்டார்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவே அந்த தலத்தினால் தான் பல கோவில்கள்ல இருக்கக்கூடிய தீர்த்தங்களுக்கு பேரு பெயரே புஷ்கரணின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா இவைகள் இறைத்தன்மையோடு தொடர்புடைய தீர்த்தங்கள். ஆகவே இதிலே நீராடுதல் என்பது பெரியதாகிய துன்பங்களில் இருந்து உங்களை காப்பாற்றும் என்று இது இன்றைக்கு நேற்று வந்த வழக்கம் அல்ல. சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியத்தினுக்கு அடுத்து வந்த சிலப்பதிகாரத்திலேயே தேவந்தி என்ன சொல்ற, கண்ணகி கிட்ட, நீ இந்த பிறவியில் கோவலனை பிரிந்திருக்கிற, அவனோடேயே சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் புகார் நகரத்துல காவிரியானது கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல ஒரு மன்மதனுக்குன்னு கோவில் இருக்கு. அங்க சோமகுண்டம், சூரியகுண்டம்னு ரெண்டு குளம் இருக்கு. அந்த குளத்துல மூழ்கி மன்மதனுக்கு ஒரு வழிபாடு செய்து விட்டு வந்தாய் என்றால் இம்மையிலே கோவலனை கனவாக மீண்டும் பெறுவாய், மறுமையிலும் அவனே உனக்கு கணவனாக வருவான்னு விளக்கம் தரான். இந்த மரபு தொன்று தொட்டு இருந்து வருகிறது. ஆகவே ஒரு நகரத்தினுடைய பெருமையை மூர்த்த நிலையிலோ, இல்லை அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய தலத்தினுடைய பெருமை நிலையிலோ, இல்லது அந்த நகரத்தில் அமைய பெற்ற தீர்த்தத்தின் மூலமாகவோ சிறப்பிக்க
நகரத்தினுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், அதை எல்லோரும் வழிபடுவதற்குண்டான தலமாக ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் அடிப்படை. இந்த மூன்றுத்துல எதுவுமே இல்லாமல் இருந்தால் எந்த தலமும் பிரசித்தமாகாது. இது அடிப்படை. அதனால இங்க தில்லையை பற்றி எந்த சைவ அடியவர்கள் சொல்ல வந்தாலும் அதை மிக பெரியதாகிய நிலையில எடுத்து பேசுவார்கள். அதுவும் பெரிய புராணம் மாதிரி இலக்கியத்துல ரொம்ப அழகான ஒரு புராணம் கிடைச்சது திருநாளை போவார் புராணம். நந்தனார் தன் வாழ்நாள்ல மிக பெரிய சாதனையாக கருதுவது எது என்றால் தில்லையிலே சென்று நடராசனை தரிசிக்க வேண்டாம், அவ்வளவுதான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. இது மிக பெரியதாகியதோ ஒரு வழிபாட்டு முறை. அந்த இலக்கியத்துல அன்றைக்கு தினம் முழுவதும் தில்லையை நினைத்து நினைத்து இன்று போவேனா நாளை போவேனா என்று எண்ணி எண்ணி அவர் சிதம்பரத்தையே வாழ்நாள் முழுவதும் தனக்கு உரிய தலமாக எண்ணி இருந்தார்னு சிதம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டார். இப்படித்தான் ஒரு நகரத்தினுடைய முக்கியத்துவத்தை கூட்டுகிறார். இது பக்தி இலக்கியத்துல மட்டுமல்ல, நீங்க பொருளாதார நிலையிலும் பேசலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுல ஒரு எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸோட ஒரு நகரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிரியேட். இவை எல்லாம் தொன்று தொட்டு இன்று வரை ஒரு தன்மைத்தாக பேசப்படக்கூடிய ஒரு தேவை கருதி எழுந்த சித்தாந்தங்கள் ஆகும். அந்த அடிப்படையில சிதம்பரத்தை பார்க்கும் எவ்வாறு பெரிய புராணத்துல பல இடங்கள்ல சிதம்பரத்தை பத்தி பேச போறாரு. பல இடங்கள்ல ஏற்கனவே சிதம்பரத்தை பத்தி முன்பு சொல்லியாச்சு. அடுத்தது இங்க ஆரம்பிக்கும். தேம் அலங்கல் அணி மாமணி மார்பில் செம் மலம் கயல்கள் செங்கமலத்தன் பூ மலங்கள் எதிர் பாய்வன மாடே புள்ளலம்பு திரை வெள்வளை வாவி தாம் அலங்குகள் தடம்பனை சூழும் தன் மருங்கு தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற வீடருள் தில்லை மல்லல் அம்பதியின் எல்லை வணங்கி. இந்த ஊருக்கு ரெண்டு பெருமையை கொடுத்துட்ட கடைசி ஒரு அடியில அந்த ரெண்டு பெருமையும் என்ன? மாமலங்கள் அற வீடருள் தில்லை பிறவிதோறும் அவரவர் செய்தற்குரிய பாவங்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மாமலங்கள் அற. எவன் ஒருவனிடம் இந்த மூன்று மலங்களும் அடியோடு அழிக்கப்பட வேண்டுமோ அவ்வாறு அழிக்கப்படுவதற்கு உண்டான அருளையும் அதற்கு மேலான மோட்சம் என்கின்ற வீட்டையும் தரக்கூடிய அளவினுக்கு சிறப்புடையது இந்த நகரம். ஆகவே தில்லையிலே சென்று ஒரு முறை வழிபட்டால் அவரவர் செய்த பாவங்களும் அந்த பாவங்களுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய மும்மலங்களும் அகன்று போகும். அதற்கு மேலாக மோட்சம் கிடைக்கும். ரெண்டாச்சா. அடுத்தது என்ன? மல்லலம்பதி, மல்லல்னா வளம், அனைத்து விதமான வளங்களும் தன்னோடு பெற்றிருக்கக்கூடிய தன் உடனாய் பெற்றிருக்கக்கூடிய தில்லை. ஆகவே மோட்சத்தை தரக்கூடிய ஸ்தலம், அதே நேரத்தை மிகுதியான வளங்களை பெற்றிருக்கக்கூடிய ஸ்தலம். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா அபாண்டன்ட், அதிக அளவுல வளத்தை கொண்டிருக்கக்கூடிய மல்லல்ன்றதுக்கு அதுதான் பொருள். மல்லலம்பதியின் எல்லை வணங்கி, இதுதான் அடிப்படை. சிவத்தலத்திற்கு செல்லுகிறோம் என்றால் சிவத்தலத்தினுடைய எல்லையில முதல் வணக்கத்தை செய்யும். உனது எல்லையின் அருகாமையில் நான் வந்திருக்கிறேன், உனது எல்லையினுள் என்னை பிரவேசிக்க நான் உள்ளே வருவதற்கு அனுமதித்து எனக்கு அருளினை தர வேண்டும் என்று எல்லையிலேயே அந்த ஊரினது எல்லை எதுவோ அந்த எல்லையிலேயே வணக்கத்தை செய்வார். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கிறானா? தேம் அலங்கல் அணி, தேன் பொருந்திய தாமரை மலர்களால் செய்யப்பட்ட மாலைகளை அணிந்திருக்கிறான். தேம் அலங்கல் அணி மாமணி மார்பில் ஒளி வீசக்கூடிய பல்வேறு விதமான ரத்தினங்களினாலான அணிகலன்களை அணிந்திருக்கிறோம். மாமணி
அப்புறம் செம் மலங் கயல்கள் செங் கமல தன் பூ மலங்கள். அதாவது மிகச்சிறந்த சிவந்த மணிமாலையை அணிந்திருக்கிறான். செம் மலங் கயல்கள், கயல்கள் என்றால் மீன்கள், அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலையில சிவந்த கயல்களாகிய மீன்களும், செங்கமலத்தன் பூ கமலங்கள் சிவந்த தாமரை மலர்களும் மிக்கு பூத்திருக்க கூடியதும் எதிர்பாய்வன மாடி அழகான அந்த கமலங்களிலே சென்று இந்த கயல்கள் பாய்கின்றன. ஆகவே அந்த அளவினுக்கு நீர்வளம் நிரம்ப பெற்ற புள்ளலம் புதிரை, புல்லு நக பறவைகள், புல் அளம்பு, அலம்புதல் என்றால் ஓசை எழுப்புதல், புல் அளம்பு பறவைகள் இடைவிடாது ஓசை எழுப்ப. நீங்க நம்ம ஊர்ல சில ஊர்கள் பெயரெல்லாம் பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு தலம், இன்றைய பெயர் வைத்தீஸ்வரன் கோயில், பழைய பேர் என்னன்னா புல் இருக்கு வேலூர். அங்க இருக்கக்கூடிய பறவைகளினது ஒலி ரிக்வேதத்தை சொல்லுவது போல இருக்கு. அந்த அளவினுக்கு பறவைகள் கூட மெய் உணர்ந்த நிலையிலே ஒலியை எழுப்புகின்றன. ஆகவே அந்த ஊருக்கு புல் இருக்கு வேலூர். அது போல இங்கு புல் அலம்பு, இடைவிடாது பறவைகள் ஒலி எழுப்ப, திரை வெள்வளை வாவி, அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அலைகள் ஊடாக வரக்கூடிய வெண்மையான நிறத்தை பெற்றுள்ள சங்குகள், வெள்வளை வாவி தாம் அலங்குகள், அவைகளும் ஒலி எழுப்ப, தடம் பனை சூழும் தன் மருங்கு தொழுவார்கள். இப்படிப்பட்ட சூழலை கொண்டுள்ள இயற்கை வளம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நகரத்துல அங்குள்ள அடியவர்களெல்லாம் அந்த நகரை இடைவிடாது சூழ்ந்து வழிபடுகிறார்கள், தன் மருந்து தொழுவார்கள். இப்படிப்பட்ட இயற்கை வளம் நிறைந்துள்ள தில்லையம்பதியை அடியவர்கள் இடைவிடாது சென்று சூழ்ந்து தொழ தம் மும்மை மாமலங்கள், அவ்வாறு தொழுதற்குரிய இறை அடியார்களினது பிறவிதோறும் தொடர்ந்து வருதற்குரிய மலங்களாகிய பாவங்களை முற்றிலுமாக நீக்குதற்கு உரிய தலமும், அவ்வாறு வணங்குபவர்களின் பாவத்தை நீக்கி அவர்களுக்கு மோட்சமாகிய ஊட்டினை அருளுதற்கு உரிய தலமுமாய் இருக்கக்கூடியதும் மிகச்சிறந்த வளங்களை தன்னகம் கொண்டுள்ள பதியாக உள்ள தில்லை என்கின்ற பதியின் எல்லையிலே வந்து சேர்ந்தார் நம்பி ஆரூரார். இது அடுத்த பாட்டு. அந்த தில்லையம்பதியில இருக்கக்கூடிய பலவாகிய மரங்கள், அந்த மரங்களால் சூழப்பட்ட இயற்கை வளமான காடுகளுக்கு நடுவுல இந்த பதி இருக்கிறது, அதுதான் முக்கியம். ஏற்கனவே சொல்லி இருப்பேன், தொல் தமிழர்கள் ஒரு ஊருக்கு பேர் வைக்கணும்னா அந்த ஊர்ல மிகுதியாக விளைந்திருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு தாவரத்தின் பெயரை, குறிப்பா மரத்தின் பெயரை வைத்துதான் ஊரினுடைய பெயராக சுட்டுவார்கள். சிதம்பரத்துக்கு கூட பழைய பெயர் தில்லை தான். தில்லை என்பது ஒரு மரத்தோட பெயர். தில்லை மரங்கள் மிக்கு இருக்கிறதுனால அதுக்கு பேரு தில்லை பேர். இது போன்றதாகிய மரப்பெயர்கள்ல இருக்கக்கூடிய ஊர்கள் ஏராளம் தலங்கள், அதுவும் மிக புகழ்பெற்ற தலங்கள். ஆரமரங்கள் நிரம்பின பகுதி ஆற்காடு, ஆரமரங்கள் நிரம்பிய பகுதி திரு ஆரூர். அதே போல மருத மரங்கள் நிரம்பிய ஊர் மதுரை. மருதை என்றுதான் பழைய காலத்து, அது மதுரை என்று மக்கள் மாற்றி ஒலித்தார்கள். அதுபோல் ஆலமரங்கள் நிறைந்த பகுதி ஆலம்காடு. ஆகவே மரங்களினது தொகுதியை கருதி மரங்களினுடைய பெயர்களை கொண்டு தலங்களுக்கு பெயர் வைத்தல் என்பது தொல் தமிழரினுடைய இயல்பான வழிமுறை, இயற்கையோடு ஒட்டிய வழிபாட்டு முறைகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில இந்த தில்லை என்பதும் ஒரு மரத்தினுடைய பெயர் தான். இந்த தில்லை மரங்களால் சூழப்பட்ட இந்த நகரத்துல ஏனைய பிற மரங்கள் எவ்வாறெல்லாம் இருந்தனன்றதுக்கு அடுத்த பாட்டு. நாகம் சூத
வகுளம் சரளம் ஷூழ் நாளிகேரம் இலவங்கம் நரந்தம் பூக ஞாழல் குளிர் வாழை மதுகம் பொதுளும் வஞ்சி பலவெங்கும் நெருங்கி மேக சாலமலி சோலைகளாகி மீது கோகீலம் மிடைந்து முழற்ற போக பூமியின் மிக்கு விளங்கும் பூம் புறம் பனை கடந்து புகுந்தார். இவ்வளவு மரங்களால் சூழப்பெற்ற நகர். அடிக்கடி நான் சொல்லுவேன், தொல் தமிழ் இலக்கியங்கள் ஆகட்டும் பின்னர் தோன்றின இடைக்கால இலக்கியங்கள் ஆகட்டும், ஒரு ஊர் என்று சொன்னால் அந்த ஊர் வர்ணனையில அந்த ஊர்ல எத்துணை விதமான மரங்கள் செறிந்து வளர்ந்திருந்தன எல்லோரும். ஏனென்றால் இயற்கையை விடுத்து நலம் இல்லை என்று நம்பின காரணம், ஒரு ஊரினது நலம் என்பதோ ஒரு ஊரினது பாதுகாப்பல் என்பதோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை ஒட்டித்தான். ஆகவே மரம் வளர்த்தல் என்பதோ அல்லது வளர்ந்து இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் முறையாக பேணுதலும் பாதுகாத்தல் என்பதோ பண்டைய தமிழரினுடைய அன்றாட செய்தியாக வேடிக்கையா சொல்றது உண்டு. அகை இலக்கியத்துல ஒரு பாட்டு, ஒரு புன்னை மரம் ஒரு இல்லத்துல வளர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புன்னையினுடைய கன்றாக வைத்து வளர்க்கப்படுகின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ஒரு பெண் மகவு பிறக்கிறது. அந்த பெண் குழந்தையிடம் அந்த தாய் சொல்லுகிறாள், இந்த புன்னை மரம் உனக்கு முன்பாக இங்கு நடப்பட்டது, ஆகவே இது உன்னுடைய தமக்கை, இந்த புன்னை மரம் உன்னுடைய மூத்த சகோதரி என்று சொன்னிய முதலாக அந்த பெண் குழந்தைக்கு அந்த மரத்தின் மீது மிகுதியான ஈடுபாடு பற்று பாசம். அதற்கு தினமும் இது வளர்ந்ததற்கு பிறகு தினமும் அதற்கு நீர் ஊற்றுதலும் தன் மூத்த சகோதரி போல அந்த மரத்திடம் சென்று பேசுதலும் இதெல்லாம் இயல்பா செய்வார். எதுக்கு சொல்லுகிறேன்னா, அந்த பாட்டில் ஒரு குறிப்பு, இவள் ஒருவனை விரும்ப தொடங்குவாள், விரும்பிய அந்த தலைவன் இவளை அந்த புன்னை மரத்தின் கீழாக சந்திப்பான், சந்தித்து அவளை அழைத்து கொள்ள தன் வாழ்க்கையை கூறுவான். அப்பொழுது அவள் சொல்லுவாள், இங்கு வேண்டாம், இந்த மரம் என்னுடைய சகோதரி, அவள் முன்னே நாம் ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டால் எனக்கு நாணம் வரும், ஆகவே இந்த மரத்தின் கீழாக நாம் ஒருவரை ஒருவர் தழுவி கொள்ளுதல் வேண்டாம், வேறு எங்காயிலும் செல்லலாம். அதாவது ஒரு மரத்தை தன் உடன்பிறவா சகோதரியாக கருதி காலமெல்லாம் அதற்கு உண்டான தகுதியின் சிறப்பையும் செய்யக்கூடிய அளவுல ஒரு இலக்கியம் ஒரு கதாபாத்திரத்தினுக்கு கற்றுத்தருகிறதுன்னு சொன்னார். பண்டைய தமிழர்கள் எந்த அளவுல இயற்கையை தங்களினுடைய அன்றாட செயல்பாடுகள்ல தாங்கள் அன்றாடம் வளர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதி இருக்கிறார்கள். இதுதான். அதனாலதான் எந்த ஒரு நகர வர்ணனை சொல்லுகின்ற பொழுதும் நகரத்திற்கு புறம்பாக இத்துணை மரங்கள் இருந்தன. என்னென்ன மரங்கள்? நாகம், நாகம்னா புன்னை மரம், சூதம்னா மாமரம், அப்புறம் வகுளம்னா மகிழ மரம், சரளம் என்பது ஒரு வகையான மரம், அப்புறம் நாளிகேரம்னா தென்னை மரம், நாளிகேரம்னா தேங்காய், ஆகவே தென்னை மரம், இலவங்கம், இதுதான் எனக்கு புரியாத விஷயம், இலவங்க மரம் என்பது எதை சொல்லுகிறார்னு. ஏனென்றால் இலவங்கம் என்கின்ற மரம், இப்போ லவங்கம்னு சொன்னா கிளவுஸ், இந்த மரமானது வளருவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடு, ஒரு குறைந்தபட்சம் நில கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த லவங்கம் எல்லாம் வளரும் என்பது தாவரவியல் விதி. இவர் எப்படி எழுதினார், அந்த காலத்துல இந்த லவங்கம் கடற்கரையை ஒட்டிய பகுதியில கூட வளருவதற்கு வாய்ப்பு இருந்ததோ தெரியாது, இவர் எழுதுகிறார் லவங்க மரம் அங்கு இருந்தது, இல்லை இலவங்கம் என்று அவர் குறிப்பிடுவது வேற ஏதாகிலும் ஒரு மரமா தெரியாது. ஆகவே இலவங்கம், நரந்தம், நரந்தம்ன்றது நாரத்தை மரம், நரந்தம், பூக ஞாழல்,
பூக ஞாழல் அப்படின்னாக்க பாக்கு, பூகம்னா பாக்கு. அப்புறம் ஞாழல் அப்படின்னா குங்கும மரம், பூக ஞாழல், குளிர் வாழை, குளிர்ச்சி தன்மையை தரக்கூடிய வாழை மரம். மதூகம், மதூகம்னா இலுப்பை மரம்னு பேர், இலுப்பை மரம். பொதுளும் வஞ்சி பல வேண்டும், இவைகளுக்கு ஈடாக இடையிடையே வஞ்சி என்கின்ற மரமும், தேனினை மிகுதியாக சிந்துதற்குரிய வஞ்சி எனும் மரமும் பலவெங்கும் நெருங்கி. இந்த மரங்கள்ல பல மரங்கள் இருந்தது. இவ்வாறு மேலே சொல்லப்பட்ட பட்டியல்ல இருக்கக்கூடிய மரங்கள்ல பல மரங்கள், வாழைனா ஒரு 500-600 வாழை, தென்னைனா ஒரு 1000-கணக்கான தென்னை, இது போன்றதாகிய பல மரங்களை தன்னகம் கொண்டு எங்கும் நெருங்கி. அடுத்த மரத்து இந்த மரங்கள் எல்லாம் நெருக்கமாக மிடைந்து வளர்ந்து வந்தது. ஊருக்குள்ள சூரிய ஒளியே வராது, நெருக்கமான மரங்கள், ஆகவே நெருங்கி. அப்பன்னா நில வளம் எப்படி இருந்தது? மேக சால மலி சோலைகள் ஆகி இந்த மரங்கள் எல்லாம் உயர்ந்து வளர்ந்திருக்கிறதுனால வான்வெளியில உலவக்கூடிய மேகங்கள் எல்லாம் இந்த மரங்களினது உச்சியில வந்து தங்கும். ஆகவே மேக சாலமலி சோலைகள் ஆகி மேகங்களை தாங்கக்கூடிய அளவில மிக உயரமாக வளர்ந்திருப்பதினால் இந்த மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் உரிய இருளை பெற்று சோலைகளாகி மீது கோகிலம் மிடைந்து. அவ்வாறு சோலைகள் போல இந்த மரங்கள் வளர்ந்த பகுதி காணப்படுவதனால் அந்த மரங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய கோகிலங்கள் என்கின்ற குயில்கள் மிடைந்து முழற்ற, அவைகள் இடைவிடாது ஒலியை எழுப்பி மகிழ முழற்ற, போக பூமியின் மிக்கு உழந்து. போக பூமின்னா சொர்க்கம், சொர்க்கத்தை காட்டிலும் மிகுதியான நன்மை தரக்கூடிய அளவுல விளங்கின பூமியாம் இந்த தில்லை. ஆகவே போக பூமியின் மிக்கு விளங்கும் பூம்புறம் புனை கடந்து புகுந்தார். ஆகவே அந்த மருத நிலம் பூம்புறம்னாக்க வளம் மிக்கு இருக்கக்கூடிய புறம்னா மருத நிலம், வளம் மிக்கு இருக்கக்கூடிய மருத நிலத்தினுடைய பகுதியை தாண்டி நகரினது அகப்பகுதிக்குள்ள நுழையிறார் நம்பியாரூர். இப்ப மரங்களை எல்லாம் ஒரு பெரிய தோப்புகளாக காட்டிய நம்பியாரூரார் இந்த மரங்களுக்கடுத்து எத்தகைய மலர்களெல்லாம் நிரம்ப பெற்ற சோலைகள் சூழ்ந்த ஊராக அது இருக்கிறது. ரொம்ப தெளிவா யோசிச்சிருக்காங்க, அதாவது அன்றைய நகரிய அமைப்புல எங்கெல்லாம் மரங்கள் நடப்பட வேண்டும், எங்கெல்லாம் மலர் சோலைகள் உருவாக்கப்பட வேண்டும், எங்கெல்லாம் திறந்த வழிகள் இருக்க வேண்டும்னு ரொம்ப தெளிவா திட்டமிட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிறது போல நவீன வசதிக்கு ஏற்றார் போல மின் விசிறிகளோ குளிரூட்டப்படுவதற்கு உண்டான மின் சாதனங்கள் எல்லாம் கிடையாது. இயற்கையான சூழல்ல அந்த இடம் குளிர்ச்சியாக மாற்றப்படும். ஆகவே நிறைய மரங்கள் மிடைந்து காணப்படுகின்றன, சொன்னார் நெருங்கி வளர்ந்திருக்கின்றன, அவைகளின் மேலாக மேகங்கள் வந்து தங்குகின்றன விளக்கின செக்கிழார். மிகுதியான மலர்கள் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய மலர் செடிகளை தாங்கிய பல பெரிய சோலைகள் நகர் முழுவதும் இருக்கின்றது. அடுத்த பாட்டு போகும். பன்னி கொன்றை வளை சண்பகம் ஆரம் மலர் பலாசொடு செருந்தி மந்தாரம் கன்னி காராங்குறவம் கமல் புன்னை கற்பு கற்பு பாடலம் கூவிளம் பொங்கி துண்ணு சாதி மறு மாலதி மவ்வல் துதைந்து நந்தி கர வீரம் இடைந்த பண்மலர் புனித நந்தவனங்கள் பணிந்து சென்றனன் மணங்கமிழ் தாரான். நிறைய மனத்தினை சிந்தக்கூடிய மலர் மாலையை அணிந்திருக்கக்கூடியவராகிய நம்பி ஆரூரன் இது போன்றதாகிய மலர்கள் மிக்கு இருக்கக்கூடிய சோலைகளை கடந்து போனார். எந்தெந்த மலர்கள் அப்படின்னாக்க வன்னி, வன்னி மரம், இத பத்தி நிறைய குறிப்பு சொல்லி இருக்கேன். சிவன் கோவில்ல வன்னி மரம் என்பது விசேஷம் ஒன்று.
மதுரையில போய் திருவிளையாடல் புராணத்தை கற்றீர்கள் என்றால் வன்னி மரம் வந்து சாட்சி சொன்ன கதை உண்டு. வன்னி மரத்திற்கு அடிப்படையான சிறப்பு என்னவென்றால் மற்றைய மரங்கள் எல்லாம் உலர்ந்ததன் பின் எரியும், வன்னி மரம் என்பது பசுமையா இருக்கும் போதே எரியும். ஏனென்றால் அந்த நெருப்பினை உடனுக்குடனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகாமைப்பு அந்த மரத்துக்கு. அதனாலதான் வன்னி மரத்திலிருந்து நெருப்பையே உருவாக்கலாம். வன்னி மரத்தின் கட்டையை வைத்துதான் அதை நடுவில் ஒரு குழி எடுத்து அதுல சருகுகளை வைத்து மற்றொரு வன்னி மரத்து கொம்பை கொண்டு கடைந்தோம் என்றால் நெருப்பு உருவாகும். அதை விட வேடிக்கை, வன்னி என்ற சொல்லுக்கே நெருப்புன்னு பொருள். ஆகவே சிவன் கோவில்ல வன்னி மரம் இருத்தல் என்பது ஒரு இயல்பு. பல ஸ்தலங்களுக்கு வன்னி மரமே ஸ்தல விருட்சமாக இருக்கு. ஆகவே வன்னி கொன்றை, கொன்றைன்னு சொன்னாக்க சுரப்புன்னை மரம், அதாவது கொன்றைன்னு சொன்னாக்க ஞாழல்னு பேரு. அந்த சதுப்பு நில பகுதிகளில் வளரக்கூடிய கொன்றை மரங்கள். அடுத்தது வழை அப்படின்னாக்க சுரப்புன்னை மலர். அப்புறம் சண்பகம் தெரியும் வெளிப்படை. ஆரம்னு சொன்னா சந்தன மரம். மலர் பலாசொடு, பூக்களை உடைய பலாச மரம். செருந்தி அது ஒரு மரம், அதுல பூக்கள் கிடைக்கும். மந்தாரம் மந்தார மலர்கள். கன்னி காராங்குறவம், கன்னி காராங்குறவம்னாக்க கோங் கன்னின்னா கோங்கு மரம், குரா மரம் மணம் கமழுகின்ற புன்னை மரம். அப்புறம் கற்பக மரம், கற்பு பாடலம்னாக்க கற்பக மரம், பாடலம்னா பாதிரி மரம், பாதிரி மரம். கூவிளம் ஓங்கி, கூவிளம்னா வில்வம்னு அர்த்தம். ஓங்கி துண்ணு சாதி மறு மாலதி மவ்வல், சாதி மாலதினாக்க சாதி பூவும் மாலதினா மல்லிகையும், இவைகளினால் உருவாக்கப்பட்ட நறுமணமுடைய முல்லையும் மல்லிகையும் ஆகிய கொடிகள் நிரம்ப பெற்றதும். மவ்வல் துதைந்த நந்திகரம், நந்திகரம்னா பலவாகிய இதழ்களை உடைய நந்தியாவட்டை என்கின்ற மலர் ஆகிய நந்தியாவன். அப்புறம் வீரமிடைந்தன்ன ஏனைய பிற கொடிகள், மலர்களை தரக்கூடிய கொடிகளினால் மிடைந்தன நெருங்கி பின்னி வளர்ந்த நெருக்கமான சோலைகள். மிடைந்த பண்மலர் புனித நந்தவனங்கள், பலவாகிய நறுமணம் மிக்க மலர்களை தரக்கூடிய புனிதமான நந்தவனங்கள் பலவற்றை கடந்து பணிந்து சென்றனர். இந்த மலர்கள் கூட இறைவனுக்கு உரியவை என்பதினால் அந்த மலர்களை தரக்கூடிய நந்தவனங்களையும் பணிவாக வணங்கி சென்றார் நம்பி ஆரூரர் என்கின்ற சுந்தரர். சென்றனன் மணங்கமிழ் தாரான், நிறைய மணம் மிக்கக்கூடிய மாலையை அணிந்தவனாகிய சுந்தரன் இவைகளை கடந்து சென்றார். சரியா? அடுத்து இடமருங்கு, ரொம்ப அழகான பாட்டு. தனி நாயகி காண ஏழு பெரும் புவனம் உய்ய எடுத்து நட நவின்று அருள் சிலம்பொலி போற்றும் நான் மறை பதியை நாளும் வணங்க கடல் வலம் கொள்வது போல் புடை சூழும் காட்சி மேவி மிகு சேச்சல ஓங்கும் தட மருங்கு வளர் மஞ்சி இவர் இஞ்சி தன் கிடங்கை எதிர்கண்டு மகிழ்ந்தார். ஏற்கனவே நாம பார்த்திருப்போம் ராமாயணம் போன்றிருக்கக்கூடிய காதை பகுதியில ஊர் என்று சொன்னால் அந்த ஊரினுக்கு உரிய காவலாக இயற்கை அரணாக காடுகள் மரங்கள் இருக்கும். அதற்கப்புறம் மலர்ச்சோலைகள், அதற்கு கோட்டை, கோட்டையை சுற்றி அகழி. இப்ப அகழியினுடைய வர்ணனையை ரொம்ப அழகா சொல்றோம். எப்படிப்பட்ட அகழி என்பதை காட்டிலும் எந்த பதியை சுற்றி இருக்கக்கூடிய அகழி, இதுதான் முக்கியம்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு பொருளுக்கு சிறப்பு அது கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு என்பதை காட்டிலும் அது யாரிடம் இருக்கின்றது என்பதனால் வரக்கூடிய சிறப்பு தான் அது. ஏனென்றால் சில நேரங்கள்ல தனக்கு ஏதும் சிறப்பில்லாத ஒரு பொருள் கூட சிறந்த ஒரு நபரிடம் இருக்கின்ற தேவை ஏற்பட்ட பொழுது அந்த பொருளுக்கு சிறப்பு. இதுதான் உலகியல்.
ஆகவே இந்த பொருள் சிறப்பை சொல்றார் எப்படி, இடமருங்கு இடப்பக்கத்தே நின்று தனி நாயகி காண. தனி நாயகின்னா உமையவள்னு பேர். உமையவள் ஆகிய பார்வதி தான் மட்டும் காணக்கூடிய அளவுல ஏழு பேரும் புவனம் உய்ய, ஏழு பேர் உலகம். இந்த ஏழு உலகுன்னு சொல்லக்கூடிய புவனங்கள் உய்யன்னா அந்த உலகின் கண் வாழுவதற்குரிய உயிர்கள் எல்லாம் மோட்சம் அடையக்கூடிய அளவிற்கு, அந்த உயிர்கள் எல்லாம் மேலான கதியை அடையக்கூடிய அளவினுக்கு எடுத்த நட நவின்று அருள் சிலம்பொலி போற்றும். எடுத்த பாதம் இருக்க, சிவனினுடைய பாதம் ரெண்டு, ஒன்று ஆடிய பாதம் மற்றொன்று குஞ்சித்த பாதம், அல்லது ஊன்றிய திருவடி அல்லது எடுத்த திருவடி, உங்களுக்கு எது இயல்பா நினைவில் வருமோ அதை வச்சுக்கணும். எடுத்த திருவடி உய்ய எடுத்த ஏழு உலகும் கண் வாழுதற்குரிய உயிரினங்கள் எல்லாம் பாதுகாப்பான கதியை பெறுவதற்கு எடுக்கப்பட்ட காலம். இத உமாபதி சிவம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தானாச்சாரியார் இந்த தில்லைம்பதியில இருக்கக்கூடிய சிவனினுடைய நடன கோலத்தை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். அதே போல திருமந்திரத்துல திருமூலர் இந்த தில்லையம்பதியில இருக்கக்கூடிய நடராசரினுடைய திருக்கோலத்தை மிகச்சிறந்த முறையில தத்துவ ரீதியாக வர்ணிக்கிறார். பா சிவனே, உனக்கு அஞ்சு தொழில் உண்டு, நீ பஞ்ச கிருத்தியன். இந்த பஞ்ச கிருத்தியத்தையும் செய்கின்றாய் என்பதற்காகவே உன்னுடைய உருவத்தையும் பஞ்ச கிருத்தியத்திற்கு பொருத்தமாக அமைத்துக் கொண்டிருக்கிறாய். பாட்டு எப்படி ஆரம்பிக்கணும்? தோற்றம் துடி அதனில் உன் கையில டமரு வச்சிருக்கியே, சிவபெருமான் டமருவை ஒலித்துக் கொண்டேதான் ஆடு. அந்த டமருவினுடைய ஒலியிலிருந்துதான் உலகின் கண் உலகமும் ஏனைய பிற உடுக்களும் வான வழியில இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களும் தோன்றுகின்றன. தோற்றம் துடி அதனில். அப்ப தோற்றம்னு ஒண்ணு இருந்தா அழிவுன்னு ஒண்ணு வரணும் இல்லையா? அந்த அழிவு கையில வைத்திருக்கக்கூடிய அங்கி அதனில், அங்கின்னு நெருப்பு. அப்ப இந்த தோற்றத்தினுக்கும் அழிப்பினுக்கும் நடுவுல நீ ஸ்திதி பண்ணணும் இல்லையா? உயிர்களை காப்பாற்ற வேண்டும் இல்லையா? அது அபய அர்த்தம் காட்டுகிற ஸ்திதியை தருகிறது. அதற்கு பிறகு நீ மறைக்க வேண்டும் என்றால் ஊன்றிய பாதத்தின் கீழ் இருக்கக்கூடிய முயலகன் திரேதம் என்கின்ற மாயையாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அருள் என்பது உன்னுடைய திருவடியை தூக்குகிறாயே, அங்கு எல்லோரும் வந்து விழ அவர்களுக்கு அருளை தருகிறாய். ஆகவே உன்னுடைய நடராஜ வடிவமே உன்னுடைய பஞ்ச கிருத்தியங்களை எடுத்து இயம்பக்கூடிய தோற்றமாயிருக்கிறது. இத முதல்ல எழுதினவர் திருமூலர், அதை அப்படியே வாங்கி தன்னுடைய பாடல் புனைவின் மூலமாக உமாபதியார் எழுதி காட்டுகிறார். ஆகவே சிவனுக்கு இந்த நடராஜரை ஐந்து கிருத்தியங்களையும் செய்யக்கூடிய உருவமாகவும், ஒவ்வொருவர் ஒவ்வொரு நோக்கத்துல நடராஜரை பார்த்துக்கிறோம். அடிக்கடி நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, நாம இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, உலக நாடுகள்ல மிகப்பெரிய அணுவை பற்றின ஆய்வு செய்யக்கூடிய பகுதிகளில் இந்த நடராஜரை அந்த அலுவலகத்தின் அந்த சோதனை சாலையின் முகப்பிலேயே வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த உலக அணுக்களினது இயக்கம் இவனினுடைய அசைவினால் ஆட்டத்தினால் வருகிறது என்று மிகப்பெரிய அளவுல மேலை நாட்டு அறிவியலாளர்கள் கூட ஒற்றுக்கொள்ளுகிறார். நம்ம ஊர்ல அந்த நியூட்ரினோ ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சாங்க இல்லையா, இது மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய நிலையில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு சுவிஸ்ல இருக்கு, இன்னொன்னு அமெரிக்கால இருக்கு. சிஸ்ல இருக்கக்கூடிய இந்த திட்டம் செயலாக்கப்படக்கூடிய அலுவலகத்தின் முகப்பு வாயில்ல நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர் தான் இந்த என்டையர் காஸ்மிக்கினுடைய ரெப்ரசன்டேஷன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எப்படி நம்ம நம்பிக்கை மெல்ல மெல்ல
நம்மிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு மேலை நாட்டில் வாழக்கூடியவர்கள் இதை பெருமளவிலே நம்புகிறார்கள். நம்முடைய நடராஜ தத்துவத்தை மிக பெரிதும் மதிக்கிறார்கள் அவர்கள். அதனாலதான் ஏழு பெரும் புவனம் உய்ய எடுத்து நடனவின்று அருள். நடனத்தை ரெண்டு அழகான வார்த்தை, நடனத்தை நவின்று அருள் பாலிக்கிறார். நடனம் அவனால் ஆடப்படக்கூடிய நடனம் பொழுதுபோக்கினுக்காக ஆன ஒன்று அல்ல, அருளுதற்காக அவன் நடனத்தை ஆடுகிறான். ஆகவே சிலம் போலி போற்றும் அவ்வாறு ஆடுகின்ற பொழுது அவனது திருவடியில் பூட்டப்பட்ட சிலம்புகளிலிருந்து தோன்றுதற்குரிய ஒலியானது எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அளவில் உள்ளது. போற்றும் நான் மறைப்பதியை, நான்கு வேதங்களும் வந்து இடைவிடாது தொழுதற்குரிய பதியம், நான்கு வேதங்களினது உட்பொருளும் இந்த நாயகனாகிய சிவன் பெயராக இருப்பதினால் நான்மறை பதியை நானும் வணங்க, ஒவ்வொரு நாளும் வந்து வணங்க வேண்டும் என்று ஆசை கொண்டது போல. எது? இந்த உலகை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய கடல்கள் ஒன்று திரண்டு இந்த நான்கு வேதங்களுக்கும் தலைவனாய் உள்ள இந்த சிவனை, நடராஜர் வடிவத்தில் உள்ளவனை, உமையவளினால் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிலே நடனமாடக்கூடியவனை கண்டு வணங்க வேண்டும் என்று கடல்கள் எண்ணினால் அவைகள் எவ்வாறு தங்கள் அலைகளாகிய கைகளோடு வந்து வணங்குமோ அது போல, கடலை போல கடல் வணங்குவதாக வந்தால் அந்த கடலின் அது அலைகள் எவ்வாறு ஆரவாரமாக அடித்து ஒலிக்குமோ அது போல சூழும் காட்சி மேவி மிகு சேச்செலவும், அப்படிப்பட்ட காட்சியை தரக்கூடிய அளவில அகழி இருக்கிறது. அந்த அகழியினுடைய ஆழம் சேச்செலவும், மிக பெரியதோர் ஆழத்தை உடைய அகழி, அவ்வளவு ஆழத்திற்கு நீர் தேங்கி இருக்கின்ற வழிக்க தெரியுமா? ஆழம் குறைவான ஒரு பகுதி, தரை தட்டுப்படக்கூடிய அளவுல நீரினுடைய அளவு குறைவா இருந்தா அங்க அலைகள் வராது, நீர் அதிர்வுகள் தான் வரும், ரிப்பிள்ஸ் தான் வரும். ஆழம் அதிகமான பகுதியில தேக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீர் தான் மிகுதியான பெரிய அலைகளை உருவாக்கும். கடற்கரையில போய் பாருங்க, இந்த கடற்கரையை யாரேனும் மிக பெரிய அளவுல கூர்ந்து கவனித்திருந்தால் உண்மை புரியும். கடல் மணலை ஒட்டி கடைய கரையை பாருங்க, மெல்ல கருப்பு நிறத்துல தொடங்கும். அந்த கருப்பு நிறம் மெல்ல 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 ஃபேட் அவுட் ஆகி ப்ளூ நிறத்துக்கு போகும். அந்த பகுதியிலிருந்து எழக்கூடிய அலைகள் தான் மிக பெரியதும் ஆழமுடையதா. கரையை ஒட்டி கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நீர்பரப்புல எழக்கூடிய அலைகள் எல்லாம் குறு அலைகளாக தோன்றி உடனே மறைஞ்சு, ஆனா அந்த ஆழப்பகுதியிலிருந்து தோன்றக்கூடிய அலைகளை பாருங்க, ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி ஒரு சிறு சுவர் போல வந்து கரை ஓரத்துல. அதனால மிக பெரிய ஆழத்தை கொண்டிருக்கக்கூடிய அகழி, அதனால அந்த அகழியில ஏற்படக்கூடிய அலைகளானது உலகை சூழ்ந்து இருக்கக்கூடிய கடல்கள் தினமும் வந்து இந்த தில்லையில் வாழக்கூடிய இறைவனை வணங்குவதற்கு ஏற்றாற்போல் தங்கள் அலைகளாகிய கைகளை கொண்டு வணங்குவது போல இந்த அகழியில ஏற்படக்கூடிய அலைகள் கடல் அலைகளை போல இருக்கின்றனவா? காட்சி மேவி சேச்சல ஓங்கு தட மருந்து வளர் மஞ்சி இவர் அவ்வாறு, அப்படிப்பட்ட ஆழப்பாடுடைய அலைகள் நிரம்ப பெற்ற அகழிக்கு அருகில் வளர்ந்திருக்கக்கூடிய இஞ்சின்னா மதில் சுவர்ணர், கோட்டை மதில் சுவர். மஞ்சி இவர் இஞ்சி தன் கிடங்கை குளிர்ச்சி பொருந்திய கிடங்குன்னா அகழி, கிடங்கை எதிர்கண்டு மகிழ்ந்தார். வானலாவி உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மதிலும் ஆழப்பாடு உடையதுமாகிய கடலினை போன்று அலைகளை கொண்டதுமாகிய கிடங்கு என்று சொல்லத்தக்க அகழியையும் கண்டு வணங்கி மகிழ்ந்து நகரினது அகப்பகுதிக்குள்ள நுழையிற கோட்டை வழியா. என்ன அழகான அப்படியே ஒரு ரோட் மேப் போட்டுட்டே வருது. அடுத்து
மன்றுள் ஆடும் அது இன் இசையாலே மறைச்சுரும்பு பறை புறத்தின் மருங்கே குன்று போலும் மணி மாமதில் சூழும் குண்டகள் கமல வண்டலர் கைதை துன்று நீருபுனை மேனியவாகி தூய நீருபுனை தொண்டர்கள் என்ன சென்று சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடு திளைத்து எதிர் சென்றார். செக்கிழாரினுடைய கற்பனையே எல்லாமே சிவமயமா தெரியும். அதாவது பாட்டினுடைய வார்த்தைக்கு வார்த்தை போல அப்பதான் சுவை புரியும். மன்றுள் ஆடும், மன்றுள் ஆடுதலை, மன்றுனா பொன்னம்பலம், தில்லையில இருக்கக்கூடிய பொன்னம்பலம், ஆடும் அது. ஏன் சிவபெருமான அதுன்னு சொன்ன, சிவபெருமான சொன்ன ஆடுதற்கு உரிய கால். இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார், முழு உருவம் தான் உயர்ந்தது. ஆனால் இந்த உயர்தனைக்கும் உருவாக உள்ள உறுப்புகள் எல்லாம் அகிரணையில தான் சொல்லணும், அதுதான் மரபு. கண் பார்த்தார்னு சொன்ன பொருள் மாறிடும். கண் பார்த்ததுனா கண்கள் பார்த்தன, கண் பார்க்க வேண்டும் ஐயான்னு உயர்தனையில சொல்லிக்கணும்னா உங்க கருணையை காட்ட வேண்டும்னு பொருள். கால் நடந்தது, கால் வலித்தது, கை எழுந்தது, கை எழுதியதில் அகிரணை முடிவுலதான் சொல்லணும். இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த மனிதன் என்கின்ற முழுமைய உயர்தனை சொல்ற. ஆகவேதான் மன்றுள் ஆடும் பொன்னம்பலத்தில் ஆடுதற்கு உரியதாகிய திருவடி இன்னிசையாலே, அங்கு இருக்கக்கூடிய இனிய இசையாலே மறை சுரும்பு. அந்த இன்னிசை எங்கிருந்து வருகிறது? வேதத்தினுக்கு இணையான ஒலியை எழுப்பக்கூடிய வண்டுகள் அந்த இன்னிசையை எழுப்புகின்றன. அந்த இன்னிசையை எழுப்ப சுரும்பு பறைப்புறத்தின் மருங்கே, அந்த இன்னிசையான வண்டுகள் அந்த புறமருங்கில் இருக்கக்கூடிய தேனை உண்ண வேண்டும் என்பதற்காக குன்று போலும் மணி மாமதில் சூழும் குண்ட அகழ் கமலை வண்டு அகல். இந்த அகன்று ஆழப்பாடுடைய அகழியை கொண்டுள்ள அந்த நீர்நிலையில மிகுதியான தாமரை மலர்களும் தாழை மலர்களும் மலர்ந்திருக்கின்றன. இந்த தாமரை மலர்களில் இருக்கக்கூடிய மதுவினை உண்ணுதற்கு இந்த வண்டுகள் எல்லாம் ஒலி எழுப்புதல் என்பது வேதத்தை ஒலிப்பது போல இருக்கின்றன. அதன் பிறகு இந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய மதுவை அறிந்து பின் தாழையில இருக்கக்கூடிய மதுவை அருந்த செல்ல அந்த தாழையில இருக்கக்கூடிய மகரந்தங்கள் எல்லாம் வெண்மையாகும். அந்த வெண்மையான துகள் எல்லாம் இந்த வண்டுகளினது உடம்புல பட்டதினால இந்த வண்டுகள் எல்லாம் காணுதற்கு திருநீற்றினை பூசிக்கொண்டு வந்தன போல் தெரிகிறது. அவ்வாறு திருநீற்றினை பூசிக்கொண்டு வந்த வண்டுகள் எல்லாம் இடைவிடாது ரீங்கரிப்பதினாலே இது எது போல் இருக்கிறது என்றால் குண்டு அகழ் கமல வண்டலர் கைதை, கைதைனா தாழைன் அர்த்தம், கைதை துன்று நீரு புனை மேனியவாகி அந்த தாழையினுடைய மகரந்த துகள்களை தங்கள் மேனியிலே பெற்றதினால் அவைகளெல்லாம் திருநீரிலே உழுந்து எழுந்து வந்தது போல திருநீற்றினால் சூழப்பட்ட உடலை போல தூய நீருப்புனை தொண்டர்கள் என இந்த வண்டுகள் எல்லாம் ஒவ்வொன்று சிவ தொண்டர்களை போல் காட்சியளிக்கின்றன. சிவ தொண்டர்கள் விபூதியை பூசிக்கொண்டு வருவது போல இந்த கைதை என்று சொல்லக்கூடிய தாழை மலரில் உள்ள வெண்மையான மகரந்த பொடியை தன் மீது பெற்ற வண்டுகள் எல்லாம் சிவனடியார்களைப் போல் காட்சியளிக்க அவைகளினது ரீங்கார ஒலி சிவனை வேதத்தினால் துதிப்பது போல இருக்கிறதாம். தூய நீரு பூனை தொண்டர்கள் என சென்று சென்று முரல்கின்றன. இந்த வண்டுகள் மயக்கத்துல போன இடத்துக்கே போய் போய் முரழுகின்றன, ஒலியை எழுப்புகின்றன. இது பார்ப்பதற்கு சிவனடியார்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த இறைவனை சென்று வழிபட்டு வேதங்களை ஓதுவதை போல் இருக்கின்றனவா சுந்தரருக்கு. ஆகவே கண்டு சிந்தை அன்போடு திளைத்து, ஆக மனதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி வரும். இப்படிப்பட்ட அரிய காட்சியை உடைய இந்த தில்லையம்பதிக்கு நாம் வந்திருக்கிறோமே என்று திளைத்து எதிர் சென்றார்
அந்த இறைவன் இருக்கக்கூடிய சந்நிதியை நோக்கி கோவிலை நோக்கி செல்ல தலைப்பட்டார். அடுத்த பாட்டு, பார் விளங்க வளர் நான்மறை நாதம் பயின்ற பண்பு நிக வெண்கொடி ஆடும் சீர் விளங்கு மணி நாவோலியாலும் திசைகளான் எதிர்புலப்படலாலும் தார் விளங்கும் வரை மார்பின் அயன் பொன் சதுர்முகங்கள் என ஆயினத்தில்லை ஊர் விளங்கு திருவாயில்கள் நான்கின் உத்தர திசை வாயின் முன் எய்தி. நான்கு வாயில்கள்லையும் கோபுரம் இருக்கு, நான்கு திசைகள்லையும் ஒரு உத்தர திசைனா வடக்கு கோபுர வாயில் வழியாக கோவிலின் உள்ளே நுழைகிறார் செய்தி. அதுதான் உத்தரம்னா வடம், வடதிசைன்னு அர்த்தம். வடதிசை வழியாக கோவிலின் உள்ளே நுழைகிறார். எப்படியா? பார் விளங்க, பார்னா உலகம், இந்த உலகமானது அறநெறி வழுவாமல் இருத்துதற்கு ஏதுவாக ஓதப்படக்கூடிய நான்கு வேதங்கள். பார் விளங்க வளர் நான்மறை, இந்த உலகம் அறத்திலிருந்து விலகிடக்கூடாதுன்னு நான்கு வேதங்கள் இடைவிடாது ஓதப்படுகின்றன. அதனுடைய நாதம் எப்படி இருக்குன்னா, பயின்ற பண்பு மிக வெண்கொடியாடும். அந்த வேதத்தை அங்கு வாழக்கூடிய மக்கள் இடைவிடாது ஓதுவதனால அந்த நகரம் ஒலியோடு இருக்கு. அந்த நகரத்துல வெண்கொடிகள் ஆடிய வண்ணம் இருக்கின்றன. சீர் விளங்கு மணி நாவோலி ஆளு, அங்க இருக்கக்கூடிய கோவில்ல மிக அழகான மணிகள் ஒலி எழுந்து இடைவிடாது ஒலித்து கொண்டிருக்க அவ்வொலிகள் நான்கு திசைகளிலும், திசைகள் நான்கு எதிர்புலப்படலாம், நான்கு திசைகளிலும் அந்த கோவிலில் இருந்து வரக்கூடிய மணியின் அது ஒலி கடந்து வருகிறது. நான்கு திக்குகளிலும் கோவில் மணி ஒலிக்கிறது. தார் விளங்கு வரை மார்பின் அயன் பொன் சதுர்முகங்கள் என ஆயினத்தில்லை. ஆகவே எல்லா இடங்களிலும் வேத ஒலி, எல்லா வீதிகளிலும் மணியினது ஒலி. ஆகவே தில்லை என்கின்ற நகரத்தை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது மாலையை அணிந்திருக்கக்கூடிய சதுர்முகனாகிய பிரம்மனை போல் காட்சியளிக்கிறது. ஏனென்றால் பிரம்மன் இடைவிடாது வேதத்தை ஒலித்தான். பிரம்மனினுடைய நாவிலிருந்து அந்த மணி ஒளி வந்த வண்ணம் இருக்கும். ஆகவே இப்பொழுது தில்லை காணுதற்கு அந்த பிரம்மனினது தோற்றத்தை போல் இருக்கிறதா. தார் விளங்கு வரை மார்பின் அயன்னா பிரம்மன், பொன் சதுர்முகங்கள் என ஆயின தில்லை, நான்கு முகங்களை உடைய பிரம்மனை போல் சிதம்பரம் இப்பொழுது காட்சி அளித்தது. ஏனென்றால் நான்கு திக்குகளிலும் முகங்களை போல் கோபுரங்களும் ஆகவே அந்த தில்லையில ஊர் விளங்கு திருவாயில்கள் நான்கு, அந்த ஊர்களுக்கு விளக்கமாக அமையப்பெற்ற நான்கு பெரும் வாயில்கள் அந்த கோவிலுக்கு. அந்த நான்கு பெரும் வாயில்கள்ல உத்தர திசை வாயிலின் முன் எய்தி, வடதிசையில் இருக்கக்கூடிய வாயிலின் வழியாக நம்பி ஆரூரா அந்த கோவிலினுடைய அகப்பகுதிக்கு செல்ல முனைகிறார் என்று முடிப்போம். எவ்வாறு அங்கு இறைவனை இவர் தரிசித்தார் என்பதை அடுத்த வகுப்புல தொடரும்.